இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய தலைமையகத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் சிறப்பாக நடந்தது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய இணை பொறுப்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களும் மூத்த தலைவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்களும் மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் மாநில பொதுச்செயலர் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமை வகித்து வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் கிட்டத்தட்ட 461 நாட்கள் நடைபயணம் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள அவர் மேற்கொள்ளவிருப்பதை அடுத்து 461 தானே? ஆமாங்கண்ணா, 461 17,000 மேற்கொள்ளவிருப்பதை அடுத்து 471 அந்த நடைபயணமானது தமிழகத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் செல்ல வேண்டும், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அணி பிரிவுகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், இந்த நடைபயணமானது மிக சிறப்பானதாக ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அது பயனுள்ளதாக தமிழகத்திற்கும் பயனுள்ளதாக கட்சிக்கும் பயனுள்ளதாக எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசித்து அறிவுரை வழங்கி கலந்து ஆலோசனை செய்து ஒரு அற்புதமான ஒரு எழுச்சியை ஒரு புரட்சியை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து ஆலோசனைகளையும் மேற்கொண்டோம். இது ஒரு விஷயம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களுடைய தலைமையானது அறிவிக்கும். இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும். அந்த மாதிரி நாங்கள் யாரும் சொல்லலை, ஊடகங்கள் அந்த மாதிரி சொல்லிச்சு. எங்களுடைய மெய்ய கருத்தை இன்னைக்கு இந்த கூட்டமே முழுக்க முழுக்க இந்த நடைபயணமானது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் குறித்த ஆலோசனை கூட்டம் தான். அதனால் சில ஊடகங்கள் அது குறித்து செய்து வெளியிட்டிருந்தன. ஆனால் இது ஒரு தேசிய கட்சி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல்களை பொறுத்தவரையில் முடிவுகள் எடுக்க வேண்டியது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லி அகில இந்திய தலைமையை கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுப்போம். ஓரிரு நாளில் எங்களுடைய நிலைப்பாடு குறித்து உங்களுக்கு உறுதியாக வெளிப்படுத்தும். நிர்வாகிகள்லாம் விரும்புறாங்களா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிர்வாகிகள்லாம் போட்டியிட விரும்புறாங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலுமே எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலுமே போட்டியிட விரும்பத்தான் செய்வார்கள். தேர்தலிலே போட்டியிட விரும்பாதவர்கள் அரசியல்வாதிகளே கிடையாது. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணிகளுக்கு ஏற்ப போட்டியிடுவதோ போட்டியிடாமல் இருப்பதோ அந்த கட்சிகள் முடிவெடுக்கும். இன்னும் சரியாக ஓரிரு நாட்களில் உங்களுக்கு அது குறித்த ஒரு நிலைப்பாடு நாங்கள் அதிமுக பொறுத்தவரை உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றிருக்க. ஜெயக்குமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு சொன்னார், தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு. அதனால தான் ரெண்டு நாள் நாங்கள் சொல்கிறோம். இந்த ரெண்டு நாள்ன்றது அதுக்கு தானே, அதுதான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். சார், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் உறுதியாக போட்டியிடத்தான் விரும்புவார்கள். யாரா இருந்தாலும் சொல்லிட்டு அப்புறமா பாஜக எல்லா கட்சியும் கண்டிப்பா இங்க வந்து நாங்க போட்டியிடுறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க நிக்கிறோம்னு அந்த தொகுதியை சார்ந்த பலர் இங்கே நம்ம கட்சியில இருந்து கேட்கிறாங்க. ஆனால் அதுதான் கட்சி முடிவு செய்யும். இன்னும் ஓரிரு நாட்கள்ல கட்சி இது குறித்த ஒரு சரியான முடிவை நம்முடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும். பேச்சுவார்த்தைன்னா இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் வந்து கவர் பண்ணீங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்களுடைய அணியிலிருந்து அனைத்து தலைவர்கள், அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்கள் அனைவரும் இங்கே வந்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டினை தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இந்த நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு தெரியும். அதனால் அனைத்து விஷயங்களையும்
நாம் சிந்தனை செய்து ஆராய்ந்து கட்சி தலைமையோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்தோம். நீங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாமே வந்து ஆதரவு கேட்டாங்களா ஆதரவு கொடுத்தாங்களா சார்? டிஸ்கஸ் பண்ணோம். நாங்க வந்து கலந்து ஆலோசித்தோம் அவ்வளவுதான். இல்ல நீங்க யாரோட பேசுறீங்க? ஓபிஎஸ் அவருடைய இல்ல ராம இல்ல அப்படி அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்ல உங்கள்ட்ட நான் ஏங்க சொல்ல எல்லாரோடையும் தான் பேசுறோம். அதனாலதான் ரெண்டு நாள்ல முடிவு ஒரு தரப்புல வந்து ஒரு தரப்பு ஒரு தரப்பு உங்ககிட்ட ஆதரவு கேக்குறாங்க இன்னொரு தரப்பு நீங்க போட்டிடுங்க உங்களுக்கு ஆதரவு தரோம். அதான் எல்லாமே சொல்லுவாங்க நீங்க தேர்ந்தெடுக்க எல்லாமே சொல்லுவாங்க அதை நாம் இன்னும் ஓரிரு நாட்கள்ல கட்சி தலைமையோடு கலந்து ஆலோசித்து அந்த முடிவை உங்களுக்கு சொல்லுவோம். அப்போ அப்போ நீங்க யாருடைய மனமும் புண்படாது. அதனால இதுல புண்படுறதுக்கு என்ன இருக்கு? பண்பட்ட கட்சி புண்பட வைக்காது. அதனால பிரச்சனையே கிடையாது, கவலைப்பட வேண்டாம். இல்ல இப்ப இரட்டை தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வர அதற்கும் பாரதிய ஜனதாக்கு என்ன சம்பந்தம்? தொடர்பே கிடையாது. அது உங்களுடைய யூகம், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அவர் அங்கு ஏற்கனவே பணப்பட்டுவாடா, எப்படி செய்வது, எங்கு செய்வது, யாரை வைத்து செய்வது என்றெல்லாம் அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் தலைமை செயலகத்தில் சென்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இது குறித்து புகாரும் அளித்திருக்கிறோம். அதனால நாங்கள் தேர்தல் காலத்தில் மிக வேகமாக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மிக மோசமான முறையில பணப்பட்டுவாடாவை எப்படி செய்வது, 5000-10000 முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இது இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க வேண்டும்? திமுக வரக்கூடாது, திமுகவை எதிர்த்து தான் இந்த தேர்தலானது நடைபெறும். பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கா? பொது வேட்பாளர் ஒரு அடையாளத்துல யாராச்சும் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் உறுதியாக இருப்பார். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. போட்டி இல்ல, தேமுதிக தனிச்சு போட்டி. அவங்க போட்டி இல்ல இல்லங்க, அவங்க போட்டி இல்லன்றப்ப அதை விட்டுருங்க. நம்ம ஏன் அதை பத்தி பேசுங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி யாரு? அதுதான் ரெண்டு நாள்ல சொல்றேன்னு சொல்லிருக்கலாம். ரெண்டு நாள்ல சொல்லுவாங்க. ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரம் உங்களுக்கு? ஒண்ணு அவசரம் இல்லை. எதிர்பார்த்தா அதிமுக அது பரவாயில்ல, காத்திருக்கட்டும். அதனால என்ன இருக்குது? தவறு இல்லை. திமுக அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சு ஒரு வாரம் ஆகுது, ஆனா இன்னும் வந்து இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் அப்படி ஏதாவது கட்டாயம் இருக்குதா? கட்டாயம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க வந்து லீட் எடுக்கிற மாதிரியும் அவங்க சைட்ல ஒரு டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு சிக்னல்ஸ் எல்லாம் வருது. அது ரீட் ஒன்னும் கட்டாயம் இல்லை. நாங்க இன்னைக்குதான் அனௌன்ஸ் பண்ணணும் ஒன்றும் கட்டாயம் இல்லை. இன்னைக்கு தான் அந்த வேட்புமனு தாக்கல் நாளே ஆரம்பிச்சு இன்னும் 7 டைம் இருக்குது, கவலைப்படாது. இல்ல இந்த காலதாமதம் பொதுமக்கள் வாக்காளர் மத்தியில வந்து அதெல்லாம் ஒரு குழப்பம் வராது. மீடியாவுக்கெல்லாம் இன்னும் டென்ஷனே வேணாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மிக மோசமான முறையில பணத்தை அள்ளி குவிப்பதற்கு தயாராக இருக்கிறது. அமைச்சர்கள் அந்த காங்கிரசுடைய வேட்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய திரு இவிகேஎஸ் இளங்கோவனாருடன் சேர்ந்து பணத்தை எப்படி மக்கள்கிட்ட கொடுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்குது. திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. வீடு வீடா பிஜேபி காரங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாதுன்னு சொல்ல திமுகவை எதிர்த்து பலமான வேட்பாளர் யாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாக்களிக்க சொல்லுவோம். 2 நாம உறுதியா இந்த முடிவை சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.